வனிதா விஜயகுமாரோட தந்தை இப்போ பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்திருக்காரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வனிதா விஜயகுமார் அவங்களோட குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு தீ தீராத ஒரு பிரச்சனையாகவே வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த கட்டத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது விஜயகுமார் ஏன்னா வனிதா விஜயகுமார் தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க இது பண்ணுறாங்க ஸோ அதில் விஜயகுமாரோட மகள் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கும் நிறைய நெருக்கடிகள் வந்து வரப்பட்டிருக்கு ஸோ இந்த கட்டத்தில் வனிதாவோட த தந்தை விஜயகுமார் அவர்கள் வந்துட்டு முதல்வருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு சோ அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமாகவே சென்னையில் வந்து கனமழை வந்து பெய்துட்டு வந்துட்டு இருக்கு சோ அந்த மழையின் காரணத்தினால செம்பரபாக்க ஏரி இருபத்தி ஓரு மீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா வரத்து வந்து அதிகமாயிருக்கு அதிகமான காரணத்தினால திரும்பவும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும் சென்னைக்கு சோ அதனால தயவு செய்து அதை தூர்வாரது அதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்க மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் அவர்கள் முதவல முதல்வருக்கு வந்து கடிதம் எழுதி எழுதியிருக்காரு ஸோ அவர் எழுதின இந்த கடிதம் அவர் செய்த இந்த ஒரு செயல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இணையதள பக்கங்களில் பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க நடிகர் விஜய்குமார் வனிதா அவரோட அப்பா செய்த இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க